ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி உள்ளார்கள் என்பதை புரியாமலேயே நீ நடந்து கொள்கிறாய் தங்கமே. உன்மேல் அன்பாக இருப்பவர்களை எப்போதும் காயப்படுத்தி விடாதே. அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து உதாசீனப்படுத்தவும் செய்து விடாதே. வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலில் ஈடுபடுதங்கமே. நான் கொடுத்த தைரியத்தை நீ எங்கே தொலைத்தாய்? தொலைத்து விட்டாய் தங்கமே. எழுந்திரு. என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனை செயல்கள் இருக்க வேண்டும். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் குணம் இருக்க வேண்டும் தங்கமே. தைரியம் இருக்க வேண்டும். நீ என் பிள்ளை என்பதை நிரூபிக்க வேண்டாமா? ஏன் இடையில் வந்த தங்கம் தைரியம் நின்று விட்டது தங்கமே? வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான். அதை மாற்ற முடியாதுதான். அதற்கான தைரியத்தை நான் கொடுத்து விட்டேனே. என்ன வேண்டும் உனக்கு? நல்லது நடக்கணும். நல்லது நடந்தால் சந்தோஷம் நிச்சயம் கிடைக்கும் தங்கமே. அந்த சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற மனநிலையில், பொருளாதார நிலையில், இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே தானே சந்தோஷம் கிடைக்கும். நீ இப்படி துவண்டு போயிருந்தால் எப்படி நல்லது நடக்கும்? நல்லது நடக்கும் என்று ஆணித்தரமான நம்பிக்கை ஒரு தீர்மானம் உள்ளது என்பதை மனதில் நிறுத்திக்கொள் தங்கமே. ஆணித்தரமான நம்பிக்கை வேண்டாமா? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையை பிறந்தாச்சு. நாம வாழ்க்கையிலேயே பிறந்து விட்டாச்சு. சிறிய சிறிய தவறுகளை அறிந்தோ அறியாமலேயோ செய்தும் விட்டாச்சு. யோகமற்றதாக போய்விட்டோமோ என்று நீ நினைக்கும் போது கூட நான் திரும்ப சொல்வது, மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்பும் ஆன்மீக பாதைக்குள் செல்லும் போது உலகில் இட்ட இரும்பு தாது போல உனக்கு சில பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் வந்தாலும் உன் சாயப்பா மறுவடிவம் உனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை உறுதியோடு இருக்கும்போது புத்தம்புது பொலிவான வாழ்வானது கிடைக்கும் தங்கமே. அந்த தவறு செய்துட்டோம், இந்த தவறு செய்துட்டோம், வாழ்க்கையில் யாருதான் சேவர செய்யாமல் இருக்கிறாங்க? நீ இப்படி தவறு செய்துட்டோம், இப்படி செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம்னு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு உட்கார்ந்த இடத்தில் உட்காரக்கூடாது தங்கமே. இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் இறை தேடல் வேணும்னு நினைக்கிறேன். என் சாயின்னு தான் எல்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லு. அப்புறம் பார், புது வாழ்வானது பிறக்கும். புது வாழ்வானது பிறக்கம் அப்படின்ற நம்பிக்கையில் முன்னெடுத்து வைக்கும் காலடி என்பது அதற்கான வழியை நான் அமைத்து தருவது தங்கமே. உனக்கு பார், இன்னும 24 மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. 1/11/22 அன்று உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. உனக்கான ஒன்று கையில் கிடைக்கப் போகிறது தங்கமே. அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்து விட்டது. நீ எதற்கெடுத்தாலும் ஒரு சலிப்பு. என்ன வாழ்க்கை இது, என்ன உலகம் இது என்று ஒவ்வொன்றாக தோன்றிக் கொண்டு இருக்கிறது உன் மனதில். அப்படி என்றால் பிழை உன்னிடம்தான் உள்ளது தங்கமே. தவறு உன்னிடம்தான் உள்ளது. உன் இலக்கை சரியாக தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணம் செய்தால் எதற்கு தவறு நடக்கிறது? செயல்களின் வடிவம் சிந்தனையில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. காலம் தாழ்த்தக்கூடாது. வாழ்க்கையில் வீணடிக்கக்கூடாது. வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால்தான் உன் எதிர்காலம் சொர்க்கமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். இதில் எந்தவித சந்தேகமே இல்லையே. சோர்வை என்றும் வளர்த்துவிடக்கூடாது. நீதான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளணும். வந்த வாய்ப்புகளையும் விட்டுவிடக்கூடாது. அது எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கிடணும் தங்கமே. நீ முடியும் வரை முயற்சி செய். அதாவது நினைத்த செயலில் வெற்றி வரும் வரை வெற்றியினை சிந்தித்து கொண்டே இரு. வெற்றியினை உருவகப்படுத்தித்தான் பாறேன். பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்பட தொடங்கிவிடும் தங்கமே. நம்பிக்கை ஒன்றுதான் வாழ்க்கை. நம்பிக்கை ஒன்றுதான் நிகழ்வுகளை உருவாக்குகிறது. நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய். நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதை நீதான் தங்கமே நிர்ணயிக்கிறாய். நீ எப்போது இப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறாய். எனவே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு வசந்தம் மட்டும்தான் தங்கமே. என் நிலை மாறாதா என்று புலம்பாதே. மாறிவிட்டது. உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது. நாளை அதிர்ஷ்டமான நாள். 1/11/22 அன்று நிச்சயம் பார். உனக்கானது உன் கையில் கிடைக்கும் தங்கமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.